ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான ராட்சச காளான். இது காட்டிலையோ தோட்டத்திலையோ வளர்ந்த காளான் கிடையாது, எங்கள் வீட்டில் வாழை மரத்துக்கு அடியில் வளர்ந்த படர்ந்த காளான். இது நார்மலாக மழைக்காலத்தில் வளர்ற காளான் மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. நாளாக நாளாக இது கொடை மாதிரி பெருசாக ராட்சச சைஸில் காளான் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால் இதுக்குள்ளே கை வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஏன்னா அதை சுற்றி ரொம்ப ஃபங்கஸாகவும் இருந்துச்சு. கீழே குழிக்குள்ளே இருந்ததுனால ஒரு பாம்பு சுரண்டு படுத்திருந்தால் கூட தெரியாது. அதனால தான் இதை எடுத்து பார்க்க முடியலை. இது அதுவாக டிஸ்போஸ் ஆகிடும்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக காளான நாம் சாப்பிடணுன்னா சில ப்ராசஸ் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடக்கூடிய காளானு கூட தெரியல, ப்ராசஸ் பண்ணால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. இது ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் கிராமத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய காளான பார்த்ததில்லை. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ராட்சச சைஸ் காளான் அப்படின்னா இதுதான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ராட்சச காளான் வந்தது ஆச்சரியத்துக்குரியது தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.